फ्रेंड्स वेलकम टू केएचएफ इनके नम्बर चैनल आइसक्रीम कोन वीटल रोम ईसिया एपी पड़पा पाकपो बिगनर्स रोम सुलभमा वीटल वेस्क्रीम कोन एपी रेडी पड़पा इनकी पाकपो इतकू वो कुछ रोम फेवरेटान चॉकलेट वेफर्स रोल एपी पड़पर पाकपो नम चल पिछड़ी नम चल सब्सक्राइब पकड़ बेल क्लिक पाको वीडियो स्किपन पांग वीडियो को माड़ी वीडियो को और लाइक पड़े वंर இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கேன் பவுல்ல 1/2 கப் மைதா 1/2 கப் சக்கரை பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து mix பண்ணி விடுங்க இது போல மாவும் அந்த எண்ணெய்யும் நல்லா வந்து கலந்து வர மாதிரி इतमारी और विस्क व ना मिक्स पड़ी विड़ेंगे इतकू अर कपल्क पाल सेक पाल वो कुछ कुछ सेत इतमी ना कल कल कटिकले इोल वह कल वो कुछ पाल से इप्ली कल करेक्टान मिशर वो इतकूँ वो नहीं वनीलास नहीं सेतको ना वो वनीलास वो சேத்தல இப்படி கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி விஸ்க் வெச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊத்தி ஊத்தி நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விடுங்க கொஞ்சம் கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஸ்க் வெச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்க கரெகட்டான கன்சிஸ்டன்சில நமக்கு ரெடி ஆயிருச்சு மாவு mix ஆ பாத்தீங்களா mix பண்ணி ஊற வைக்கணும்லாம் இல்லங்க நீங்க அப்பத்துக்கு அப்பவே போட்டு சுட்டு எடுத்துறலாம் இப்போ pan பாத்தீங்களா நான் சூடு பண்ண வைக்கல சும்மா தான் அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தோசைக்கெல்லாம் ஊத்துவோம்ல அந்த ஷெஃப்ல நீங்க ஊத்துனீங்கனாலும் சரி இல்ல ஸ்கொயர் ஷெஃப்ல ஊத்துனீங்கனாலும் சரி ஒரு ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன குழி கரண்டில ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம வந்து அதல ஊத்திர்க்கேன் ஊத்திட்டு நல்ல மெலிசா இருக்கிற மாதிரி அத வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கரண்டில பண்ண முடியல அப்படினா நம்ம பிரஷ் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வச்சு நீங்க பண்ணீங்கனா நல்லாவே மெலிசா வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு அந்த பிரஷ்லயே வந்து உங்களுக்கு வந்துரும் பாருங்க நல்லா மெலிசா இருக்கு இதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது ப்ளீஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிருங்க நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வெச்சிட்டீங்கனா கருகிரும் நீங்க ஹை ஃப்ளேம்லயே வெச்சிராதீங்க வெந்திருச்சு பாருங்க வெந்து வரது நமக்கு அப்படியே தெரியும் நம்ம தொட்டா கூட ஒட்டாது அந்த மாதிரி வெந்து வரும் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையிலே நீங்க திருப்பி போடலாம் கொஞ்சமோ நமக்கு pan-ல ஒட்டிறது இந்த தோசை கரண்டி எல்லாம் வேணும் அதெல்லாம் இல்ல நம்ம கையிலே எடுத்து போட்டுறலாம் போட்டுட்டு அது ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு திருப்பி எடுத்துருங்க பாருங்க கரெக்ட்டா நமக்கு வந்திருச்சு என்ன நம்ம சூடா இருக்கும்போதே நம்ம வந்து இது ரோல் பண்ணிரணும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கோன் வேணாலும் நீங்க ஐஸ்கிரீம் கோன் அதே சூடா இருக்கும்போதே நீங்க ரெடி பண்ணிரணும் கொஞ்சம் ரொம்ப சூடா தான் இருக்கும் நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கீங்க உங்களுக்கு செய்யத் தெரிய ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்க அடுப்பு கிட்ட வரீங்க அப்படினா அப்பவே ஒரு ப்ளேட்ல போட்டு நீங்க வந்து ரோல் பண்ணிக்கோங்க நான் வந்து பலகனனால நான் வந்து panலயே பண்ணிட்டேன் நீங்க அப்பத்துக்கு அப்பவே க்ளோஸ் பண்ணீங்கனா தான் அது ஒட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஆயிரும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சிருக்கேன் சூடே இல்லாத தோசைக்கல் அது ஆறட்டும் ஆறறக்குள்ள இனி ஒரு தோசைக்கல்லை கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி பிரஷ் வச்சு அப்ளை பண்ணி விடுங்க பாருங்க எந்த அளவுக்கு மெலிசா வந்திருக்கு பாருங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சுட்டா அது வெந்துரும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ஹை பண்ணீங்கனா கருகிரும் அதனால வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டான நம்ம ஹோம் மேட் ஈஸியாவே செய்யலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க வெந்திருச்சு வெந்துட்டு இப்ப திருப்பி போட்றலாம் பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு இப்ப அதே மாதிரி தான் தவாலையே வெச்சிட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பக்கத்திலே ஒரு ப்ளேட்ல வந்து மாத்திட்டு அதுக்கு அப்புறம் ரோல் பண்ணிருங்க ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம்ங்க ப்ளேட்ல மாத்துற உடனே ரோல் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஊத்திக்கோங்க பாருங்க அவ்வளவுதான் சூப்பரா வேஃபர்ஸ் ரோல் ரெடி ஆயிருச்சு பாருங்க நம்ம சூடா இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணும்போது தான் அது வந்து க்ளோஸ் ஆகும் இப்போ மறுபடியும் வந்து pan வந்து ஹீட் வந்து கம்மி ஆயிருச்சு இப்போ மறுபடியும் அதுல ஊத்திடலாம்
ஊத்திட்டு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் கோனுக்கு வந்து இன்னி கொஞ்சம் பெருசாக ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கோன் வர. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் கோனும் வேஃபர்ஸும் ரெடி ஆகிருக்குன்னு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஐஸ்கிரீம் கோன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் வேஃபர்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேஃபர்ஸ்குள்ளே வந்து சாக்லேட் நீங்கள் மெல்ட் பண்ணி பைப்பிங் பேக்கில் வச்சு ஃபில் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் சாக்லேட் வேஃபர்ஸ் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குறைஞ்ச பொருட்களில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ஹோம்மேடாக வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கோன் பண்ணி கோன்குள்ளே வச்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து குழந்தைங்களுக்காக நான் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.